வணக்கம் வியூவர்ஸ், நீங்கள் பார்த்துருக்கிற ப்ரைம் டாகிஸ் நான் உங்கள் ப்ரைம். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படிங்கிறீங்கன்னா, நம்ம பென்டன் யூனிவர்ஸில் நம்ம இது வரைக்கும் பார்த்த கதை அப்படின்றது ஒன்று தான். பட் அந்த கதைக்களம் அப்படின்றது ஏகப்பட்ட இடங்களில் மாறி வேற ஒரு ட்ராக்கில் போகிறதுக்கு ஏகப்பட்ட வாய்ப்புகள் வந்துருக்கு. அதாவது நம்ம பென்டனில் இருக்கிற வாட் இஃப்ஸ், ஒரு வேலை இப்படி நடந்திருந்தா நம்ம பென்டன் யூனிவர்ஸே வேற ஒரு ட்ராக்கில் போயிருக்குன்னு பேசிகிட்டு இருப்போம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி என்னென்ன வாட் இஃப்ஸ் பென்டனில் இருக்குது அப்படின்னு சொல்லி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக அமைச்சிக்காக இருக்கும், கடைசி வரைக்கும் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த கண்டனுக்கான ஐடியாவை கொடுத்தது ஆரி கேலக்சி தமிழ், அவருக்கு ஒரு மிகப்பெரிய தேங்க்ஸ். ஸோ கிளாசிக்லேருந்து ஆரம்பிச்சிடலாம். ஸோ அதில் ஃபஸ்ட் எபிசோடில் பார்த்தீங்கன்னா, நம்ம பென் ஸ்கூல்லேருந்து கிளம்புறதுக்கு முன்னாடி அவங்க டீச்சர் மண்டையில் ராக்கெட் விட்டுருவாரு. அவங்க டீச்சரை கண்டுபிடிச்சிருவாங்க அது பென் தான் சொல்லி. ஸோ அந்த இடத்துல அவங்க ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நம்ம பென்னை மன்னிச்சு விட்டுருவாங்க, ஓகேவா. ஆனால் அப்போ மட்டும் அவங்க மன்னிச்சு விடாமல் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா காண்டாகி நம்ம பென்னோட பேரண்ட்ஸுக்கு கால் பண்ணி உங்கள் பையன் இந்த மாதிரிலாம் பண்ணுறான்னு சொல்லி போட்டு கொடுத்துருந்தாங்கன்னா கண்டிப்பாக நம்ம பென்னோட பேரண்ட்ஸ் அவரை பார்த்தீங்கன்னா கிராண்ட்பா மேக்ஸ் கூட வெக்கேஷனுக்கு அனுப்பியிருக்க மாட்டாங்க. அதாவது படத்தில் வரும் இல்லையா, அவர் ஸ்கூலில் ஏதோ பண்ணுவார்னு சொல்லி அவங்க பேரண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம பென்னை கிராண்ட்பா மேக்ஸ் கூட ஃபிஷிங் அனுப்ப மாட்டாங்க. ஸோ அதே மாதிரியே கண்டிப்பாக இங்கே நடந்திருக்கலாம். அப்படி நடந்திருந்தா நம்ம பென் கிராண்ட்பா மேக்ஸ் கூட வெக்கேஷன் போயிருக்க மாட்டார். அப்படி போகலனா அவர் கைக்கு வாட்சும் கிடச்சிருக்காது. ஸோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக அந்த யூனிவர்ஸ் வேறு ஒரு ட்ராக்கில் போயிருக்கும். அதுக்கப்புறம் இருக்கிற இன்னொரு வாட் இஃப் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம பென் கிராண்ட்பா மேக்ஸ் கூட வெக்கேஷனுக்கு போயிட்டு, ஓகேவா. அப்படி போன இடத்துல நம்ம பென் கூட மட்டும் அவர் கொஞ்சம் ஃபைட் பண்ணாமல் நார்மலாக பேசிட்டு இருந்தார்னா அவர் நம்ம பென்கிட்டையும் கிராண்ட்பா மேக்ஸ்கிட்டையும் கோச்சிக்கிட்டு காட்டுக்குள்ளே வாக் போயிருக்க மாட்டார். ஸோ அப்படி ஒரு வாக் போகலனா அந்த வாட்ச் அவர் கை கிடச்சிருக்காது. அது விழுந்தது நம்ம கிராண்ட்பா மேக்ஸுக்கு தெரிஞ்சு அவர் தான் அங்கே போயிருப்பார், ஓகேவா. ஸோ அப்படி அவர் அங்கே போயிருந்தானா அந்த வாட்ச் நம்ம கிராண்ட்பா மேக்ஸ் கையில் தான் கிடச்சிருக்கும். ஸோ அப்படி கிடச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக அந்த ஒட்டுமொத்த கதைக்களமுமே வேற ஒரு ட்ராக்கில் போயிருக்கும், ஓகேவா. அடுத்த வாட் இஃப் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஆஸ் மேத் இந்த மாதிரி தான் செஞ்ச வாட்சு மேக்ஸ் டென்ஷன் கிட்டே போகாமல் அவருடைய பேரங்கையில் போயிடுச்சு தெரிஞ்சதுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா அதை எடுக்கலான்னு சொல்லி பிளான் பண்ணுவார். ஆனால் நம்ம மேக்ஸ் டென்ஷன் தான் தடுத்து வேணாம், அதுக்கு அவன் ஒரு நல்ல சாய்ஸ்னு சொல்லுவார். சப்போஸ் அந்த இடத்துல மட்டும் நம்ம மேக்ஸ் அந்த மாதிரி சொல்லாமல் சரி எடுத்துடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தார்னா அந்த இடத்துல நம்ம ஆஸ் மேத் வந்து பென்கிட்டேருந்து வாட்சி எடுத்துருப்பாரு, அதை எடுத்து நம்ம மேக்ஸ் கிட்டே கொடுத்துருப்பாரு. ஸோ அப்படி கொடுத்துருந்தாருனா ஒட்டுமொத்த கதையுமே கம்ப்ளீட்டாக வேற ஒரு ட்ராக்கில் போயிருக்கும். அடுத்த வாட் இஃப் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, சீக்ரெட் ஆஃப் த ஆம்ட்ரிக்ஸ் படத்தில் நம்ம பென்னோட வாட்ச் பார்த்தீங்கன்னா அழிகிற நிலைமைக்கு போயிருக்கும். அப்படி இருக்கிறப்ப நம்ம ரெட்ராக்ஸ் தான் வந்து பென் ஹெல்ப் பண்ணுவார். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ரெட்ராக்ஸ் நல்லவராக இருப்பார். ஆனால் அதுக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம ரெட்ராக்ஸ் ஒரு கெட்டவர், அதாவது காசுக்காக வேலை செய்கிற ஒரு கூலியால் மாதிரி, ஓகேவா. ஸோ அவர் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா திருந்ததுக்கான காரணம் அவருடைய கிரகம் அழிகிறதுக்கு அவரே காரணமாக இருப்பார். ஸோ அந்த குற்ற உணர்ச்சியில் தான் நாம் இனிமேல் இப்படி இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அவர் பார்த்தீங்கன்னா நல்லவராக மாறிருப்பார். சப்போஸ் அந்த இடத்துல மட்டும் நம்ம ரெட்ராக்ஸ் நல்லவராக மாறலனா நம்ம பெனுக்கு ஹெல்ப் பண்ண அவரால் வந்திருக்க முடியாது. அப்படி அவர் வரலனா இந்த ஆம்ப்ரிக்ஸ் அழிஞ்சு இந்த ஒட்டுமொத்த யூனிவர்ஸுமே அழிஞ்சு போயிருக்கும். ஸோ அப்போ கண்டிப்பாக கதை வேறு ட்ராக்கில் தானே போயிருக்கும். ஸோ இப்போ நம்ம ஏலியன் ஃபோர்ஸுக்கு வந்தாச்சு. இதில் நம்ம பார்க்குற ஃபஸ்ட்டு வாட் இஃப் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம பேரடாக்ஸ் அவருடைய கிரியேஷனான டைம் மிஷின் இருக்கு இல்லையா, அதை அவர் டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது அவருடைய அசிஸ்டண்ட்டான யூகோ இருக்கார் இல்லையா, அவர் தான் பார்த்தீங்கன்னா தெரியாமல் அந்த மிஷின் மேலே விழுந்துருவார். அப்படி விழுந்தனால தான் அந்த ஒட்டுமொத்த டிவைஸுமே ஒரு கோளாறாகி நம்ம பேரடாக்ஸே உள்ளே இழுத்துருக்கும். சப்போஸ் அந்த இடத்துல மட்டும் அவர் பயந்து போய் அந்த டிவைஸ் மேலே விழாமல் இருந்ததுனால தான் இந்நேரத்துக்கு நம்ம பேரடாக்ஸ் அந்த குள்ளாரையும் போயிருக்க மாட்டார், டைம் ஸ்பேஸுக்கு வெளியில் வாழ்கிற கிரியேச்சராகவும் மாறி இருக்க மாட்டார். இந்த ஒட்டுமொத்த பென்டன் யூனிவர்ஸுமே கம்ப்ளீட்டாக வேற ஒரு ட்ராக்கில் போயிருக்கும். இந்த யூனிவர்ஸ் ஆரம்பிச்சதுலேருந்து முடிகிற வரைக்கும் எல்லா இடத்துலையுமே நம்ம பேரடாக்ஸோட பங்களிப்பு இருக்குது. சப்போஸ் அவர் மட்டும் அப்படி ஒரு டைம் வாக்கராக மாறாமல் இருந்தார்னா இந்த விஷயங்கள் எதையுமே யாரும் பண்ணிருக்க மாட்டாங்க. அப்படி பண்ணாமல் போயிருந்தால் எல்லாமே கம்ப்ளீட்டாக வேற ஒரு ட்ராக் போயிருக்கும். ஸோ அடுத்த வாட் இஃப் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஆல்பிடோ மட்டும் கம்முன்னு இருந்து நம்ம ஆஸ்மத் பண்ண மாதிரியே அவரும் ஒரு ஆம்ப்ரிக்ஸை கிரியேட் பண்ணாமல் இருந்தார்னா அவர் நம்ம பென் மாதிரியே மாறி இருக்க மாட்டார். அப்படி மாறாமல் இருந்தார்னா அவர் பென்கிட்ட ஃபைட் பண்ணிருக்க மாட்டார், நம்ம ஆஸ்மத் வந்து அவரை பிடிச்சி ஜெயிலில் போட்டிருக்க மாட்டார். அதுக்கப்புறம் அங்கே தப்பிச்சு போய் நம்ம ஆஸ்மத் டிவைஸை திருடி அவர் அல்டிமேரிக்ஸையும் உருவாக்கிருக்க மாட்டார். அப்படி உருவாக்கம் இருந்தார்னா அல்டிமேரிக்ஸே இருந்திருக்காது. இந்த ஒட்டுமொத்த கதையுமே பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக வேற ஒரு ட்ராக்கில் போயிருக்கும். ஸோ அதுக்கப்புறம் அல்டிமேட்டில் எனக்கு எதுவும் பெருசாக தெரியல. அதோட ஃபைனல் எபிசோடில் பார்த்தீங்கன்னா நம்ம பென் கிட்ட எல்லா பவர்ஸும் இருக்கும், ஆஸ்க்லான் பவர், டயக்னோட பவர், அல்டிமேட்ரிக்ஸ் எல்லாமே இருக்கும். அந்த இடத்துல அவர் ஒரு ஈவில் மாதிரி பேசுவார். பட் நம்ம ஜூலி வந்து அங்கே பேசினதை கேட்டதுக்கு அப்புறம் தான் பார்த்தீங்கன்னா அவர் நார்மலாகவே யோசிக்க ஆரம்பிப்பார். சப்போஸ் அங்கே மட்டும் நம்ம ஜூலி சொல்கிறதே அவர் கேட்காம அவர் இஷ்டப்படி இந்த ஒட்டுமொத்த உலகத்தையுமே அவருக்கேற்ற மாதிரி மாற்றிருந்தார்னா கண்டிப்பாக இந்த ஒட்டுமொத்த யூனிவர்ஸுமே வேற ஒரு ட்ராக்கில் போயிருக்கும். ஸோ அதுக்கப்புறம் பென்டன் ஆம்னிவர்ஸில் அந்த தேர் வர்ணன் அப்படின்ற எபிசோடில் நம்ம நோவாஜ் பென்னை மட்டும் நம்ம வில் கேக்ஸ் வெற்றிகரமாக கொண்டிருந்தார்னா இந்த ஒட்டுமொத்த யூனிவர்ஸுமே இல்லாமல் போயிருக்கும். பிகாஸ் அவரால் தான் நம்ம பென்னுக்கு ஆம்ப்ரிஸ் கிடச்சது இல்லையா. ஸோ அப்படி அவர் மட்டும் அங்கே இல்லாமல் போயிருந்தால் நம்ம பென்னுக்கு ஆம்ப்ரிஸும் கிடச்சிருக்காது, இந்த ஒட்டுமொத்த கதையுமே இல்லாமல் போயிருக்கும். அதாவது கம்ப்ளீட்டாக வேற ஒரு ட்ராக்கில் போயிருக்கும்.
ஸோ இவரை வச்ச இன்னொரு வாட் இஃப் இருக்குங்க. அந்த எபிசோட் கடைசியில் நம்ம பென் பார்த்தீங்கன்னா அவர்கிட்ட இருக்கிற ஆம் ட்ரிக்ஸை நம்ம நோவாச் பென்ட்ட கொடுத்துருவாரு. ஸோ அவர் மட்டும் மற்ற பென்ஸ் மாதிரியே அவர் ஆம் ட்ரிக்ஸோடவே அழிஞ்சு போயிருந்தா நம்ம நோவாச் பெனுக்கு ஆம் ட்ரிக்ஸ் கிடச்சிருக்காது. ஸோ அப்படி கிடைக்காம போயிருந்தா நம்ம பென்னுக்கு ஹெல்ப் பண்ணவும் அவர்கிட்ட பவர் இருந்திருக்காது. ஸோ அந்த இடத்துல ஒரு வகையில் பார்த்தா நம்ம பென் உருவாகிறதுக்கு அவரே காரணமாக அமைஞ்சிருக்காரு. நம்ம பெண்ணுக்கு ஆம்பிரிக்ஸ் கிடைக்க அவரே காரணமாக அமைஞ்சிருக்காரு. சப்போஸ் நம்ம பென் மட்டும் அங்கே பண்ணாமல் இருந்ததாக இருந்தால் இந்த ஒட்டுமொத்த கதையுமே வேறு ட்ராக்ல போயிருக்கும். ஸோ அடுத்த வாட் இஃப் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம ஸ்பேனர் அதாவது கென் டென்னிசன். ஸோ கென் டென்னிசன் மட்டும் ஸ்பேனராக மாறி பாஸ்ட்டுக்கு வந்து அவ்வளோ விஷயங்கள் பண்ணலைன்னா கண்டிப்பாக நம்ம பென்னும் காயும் ஒன்றா சேர்ந்துருக்கவே மாட்டாங்க. அது 100% உண்மை. சப்போஸ் அவர் மட்டும் வராமல் போயிருந்தால் இவங்க ரெண்டு பேருமே வேற ட்ராக்ல போயிருப்பாங்க. அப்படி போயிருந்தால் நாம் பார்த்த ஃபியூச்சர் எதுவுமே இருக்காது. அதாவது நம்ம ஸ்பேனர் உருவாக்க மாட்டாரு, அவர் பாஸ்ட் வந்திருக்க மாட்டாரு. ஸோ எந்த விஷயம் நடக்காமல் போயிருக்கும். ஸோ இப்பொழுதுக்கு எனக்கு தெரிஞ்ச பெரும்பாலான வாட் இஃப் சொல்லிட்டேன். கண்டிப்பாக நான் நிறைய மிஸ் பண்ணிருப்பேன். அப்படி என்னென்னலாம் மிஸ் பண்ணணும், அதாவது உங்களுக்கு என்னென்ன எக்ஸ்ட்ரா தெரிஞ்சிருக்கோ அது எல்லாத்தையுமே எனக்கு இன்ஸ்டாகிராம் சென்ட் பண்ணுங்க. ஸோ அது எல்லாத்தையுமே சேர்த்து நம்ம இதுக்கு ஒரு பார்ட் வீடியோ போடலாம். ஓகேவா? ஓகே வியூவர்ஸ், இந்த வீடியோ முடிஞ்சது. ஸோ இந்த வீடியோவில் உங்களுக்கு நம்ம பென்டன் யூனிவர்ஸில் இருக்கிற ஏகப்பட்ட வாட் இஃப்ஸ்லாம் என்னென்ன அப்படின்னு சொல்லி எல்லாத்தையுமே உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன் நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம பிரைம் டெக்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நீங்கள் இன்ஸ்டாலாம் ஃபாலோ பண்ணலாம், லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். டெய்லியும் ஒரு வீடியோ போட ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு வரலன்னா மன்னிச்சு. ஸோ மீண்டும் சந்திப்போம், அதுவரை சந்திப்போம். பாய் பாய்.